கிருஷ்ணன் ஒரு விவசாயி. அவனோட தோட்டத்துல மஞ்சள் பூசணிக்காய் விவசாயம் செஞ்சுட்டு வந்தான். அவன் தினமும் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து அவனோட மனைவி கௌரி கிட்ட கொடுப்பான். கௌரியும் அந்த பூசணிக்காயில சுவையான அல்வா செஞ்சிடுவா. கிருஷ்ணனும் அந்த அல்வாவையெல்லாம் சாயங்காலமே மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வருவான். அல்வா வாங்குங்க, அல்வா வீட்டுல செய்த அல்வா, நல்ல இனிப்பான அல்வா. ஒருமுறை நீங்க சாப்பிட்டா போதும், திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். கிருஷ்ணன் அல்வா கொண்டு வந்ததுமே மார்க்கெட்ல இருந்து நிறைய பேர் அவன்கிட்ட அல்வா வாங்கிக்குவாங்க. ஒரு நாள் கிருஷ்ணன் அல்வா வித்துட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பும் போது, கிருஷ்ணா கிருஷ்ணா. யாரு? மாதவன் மாமாவா? உன்னை எத்தனை நாள் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் பார்க்க முடிஞ்சது. என் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு, வா வீடு வரைக்கும் வந்துட்டு போ. கிருஷ்ணனும் மாதவன் மாமா கூட அவரோட வீட்டுக்கு போனா. ராதிகா ராதிகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேன்ப்பா. ராதிகா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அவ தண்ணி கொண்டு வந்தப்ப அவளை பார்த்து அப்படியே அசந்து நின்னான் கிருஷ்ணன். தண்ணி குடிங்க மருமகனே. சரிங்க மாமா. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்ல மாமா. இல்ல, உனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இருக்கான்னு கேட்டேன். இல்ல மாமா, அந்த பாக்கியத்தை என்ன எங்களுக்கு கடவுள் கொடுக்கல. அப்ப நீ வேறொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எனக்கு யாரு மாமா பொண்ணு கொடுப்பா? நீ சரின்னு சொன்னா என் மக ராதிகாவையே உனக்கு கல்யாணம் செஞ்சு தரேன். கிருஷ்ணன் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு கிளம்பி போனான். ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு கோயில வச்சு கிருஷ்ணன் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் முடிஞ்சதுமே அவனோட வீட்டுக்கு போனான். தன்னோட கணவனை இன்னொரு பெண்ணோட மனக்குளத்துல பார்த்த கௌரி கலங்கி போனான். என் மேல என்ன குறைய கண்டீங்க? ஏன் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? உன்னால எனக்கு ஒரு குழந்தைய பெத்து தர முடியல, அதுதான் உண்மையில உள்ள குறை. இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடு. அழுதுகிட்டே கௌரி வீட்டை விட்டு வெளியே போனா. கிருஷ்ணனோட புது மனைவி ராதிகா எப்பொழுதும் மேக்கப் செஞ்சுக்கிட்டே இருந்தா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணன் ஒரு பூசணிக்காய அவகிட்ட கொடுத்து அல்வா செய்ய சொன்னான். இத எடுத்துட்டு போய் அல்வா செய், நான் அன்னையில இருந்தே வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். சரிங்க. ராதிகாவும் அல்வா செய்ய ஆரம்பிச்சா. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுன்னா என்னோட மேக்கப் எல்லாம் களைஞ்சு போயிடும். சாயங்காலமே கிருஷ்ணன் அல்வாவை எடுத்துட்டு வியாபாரம் செய்வதற்காக மார்க்கெட்டுக்கு போனான். அல்வா வாங்குறீங்களா? அல்வா வீட்டுல செஞ்ச அல்வா, நல்ல இனிப்பான அல்வா. ஒரு முறை சாப்பிட்டாலே திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அவன் வியாபாரத்திற்கு கொஞ்ச நாள் லீவு விட்டிருந்ததால நிறைய பேர் அன்றைக்கு அவனிடம் அல்வா வாங்கினாங்க. அல்வாவும் சீக்கிரமே விற்று விட்டது. கிருஷ்ணனும் வீட்டுக்கு போனா. எல்லா அல்வாவும் சீக்கிரமே விட்டுடுச்சு, நாளைக்கு நிறைய அல்வா செய்யணும். சரிங்க. அடுத்த நாள் ராதிகாவும் அல்வா செஞ்சு கொடுத்தா. கிருஷ்ணனும் சந்தைக்கு அல்வா விற்க கிளம்புனா. அல்வா வாங்குங்க அல்வா, ஒரு முறை சாப்பிட்டா திரும்ப திரும்ப வாங்குவீங்க. டேஸ்டியான அல்வா, வீட்டுல செஞ்ச அல்வா. ஆனா இன்னைக்கு அவங்கிட்ட யாருமே அல்வா வாங்க வரல. என்ன இது, யாருமே அல்வா வாங்க வரல? அல்வால ஏதாச்சும் குறை இருக்குமோ? கிருஷ்ணன் கொஞ்சம் அல்வாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா. தூ தூ தூ, இவ்வளவு மோசமான அல்வாவா? அதனாலதான் இன்னைக்கு யாருமே அல்வா வாங்க வரலையா? கிருஷ்ணன் அல்வா கூடைய எடுத்துட்டு வீட்டுக்கு போனா. ராதிகா ராதிகா, என்ன அல்வா செஞ்சிருக்க? இப்படியே அல்வா செய்வாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அல்வா செஞ்சிருக்கேன். எப்பொழுதும் அந்த அடுப்பு பக்கத்துல நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் முகம் எல்லாம் கருத்து போயிடும், என் மேக்கப் எல்லாம் வேற களைஞ்சு போயிடுது. சொகுசா இருக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னால ஒரு அல்வா கூட சரியா செய்ய முடியாதா? நீங்க விவசாயி தானே, நீங்களே அல்வா செய்யுங்க. உன்ன மாதிரி இல்ல என்னோட கௌரி, அவ எனக்கு 2 வேளை கொடுக்க மாட்டா. அவ செய்யற அல்வா எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? நான் செஞ்ச ஒரே தப்பு உன்னை கல்யாணம் செய்ததுதான். அல்வா செய்யறதுக்காகத்தான் என்ன கல்யாணம் செய்துக்கிட்டீங்களா? இதுக்காகத்தானே நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். ராதிகாவும் அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. கிருஷ்ணன் இப்பொழுதுதான் அவன் செய்த தவற உணர்ந்தான்.